பரபரப்பான இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இது பக்கத்துலேயே தான் பேலஸும் இருக்குது. பேலஸுக்கும் கோயிலுக்கும் வேறு சம்மந்தம் இருக்குது. அதெல்லாம் நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதில் இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதை பற்றி நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். கோயிலோட வடிவமைப்பு, அப்புறம் அந்த கோயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இடம், அங்கேருந்து பேலஸ் எவ்வளோ தூரம், எல்லாமே வாங்க நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த கோயில் வந்து மஸ்ட் விசிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பேலஸுக்கு முன்னாடி அந்த கோயில் வருது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் லைக் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜகதீஷ் டெம்பிள். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதய்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயில் வந்து சிட்டி பேலஸ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கோயில் வந்துடும். இந்த கோயிலேருந்து சிட்டி பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா 50-100 மீட்டருக்குள்ளே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிட்டி பேலஸை போய் பாருங்கள். இந்த கோயிலோட மெயின் காட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 சின்ன சன்னதிகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கொன்று, சூரியன் கொன்று, சக்தி கொன்று, அப்புறம் சிவன் கொன்று. இந்த கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் போட்டிருப்பேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு, இந்த கோயிலை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராணா ஜகத்சிங்கு. அவர் எப்போ கட்டியிருக்காருன்னா 1651 கட்டியிருக்காரு. ஸோ ராயல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து கடவுளை வழிபட்டுட்டு தான் போவாங்களாம். அவங்களுக்காக தான் இந்த கோயிலே கட்டினாங்களாம். இப்போ வந்து அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த கோயிலை வந்து வழிபட்டு இங்கே இருக்கிற கடவுள் வந்து அவங்களுக்கு அருள் புரியறத அவங்க நம்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் இந்த வீடியோலேயே சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டேஸாக எங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தது ஃபுல்லாக மவுண்டனு. ஸோ எங்களுக்கு சிக்னல் இஷ்யூ நிறைய இருந்தது. ரெண்டாவது, எங்களோட சிம்மம் ஒர்க் ஆகலை. ஸோ எங்களுக்கு எங்கெங்கே சிக்னல் கிடைக்குதோ அங்கெல்லாம் தான் நாங்கள் வந்து வச்சு நாங்கள் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும். ஸோ எப்பயும் போலயே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போலயே உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்ருங்க. ஜஸ்ட் லைக் வ்ளாக்ஸுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ கைண்ட்லி keep supporting us. Thank you.